மாது உறைந்தாள். எழுதியவர்கள் நக்ஸ் காஸ். ஆண் குரலில் கோமதி சங்கர். பெண் குரலில் திவ்யா ராமலிங்கம். மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாகு மாசான். ரெக்கார்டட் அட் டி ஸ்டுடியோ. அத்தியாயம் 10. மிஸ்ஸஸ் தேவி அந்த காஃபி ஷாப்புக்குள் மறுபடியும் நுழைந்த நாளை விஷ்ணு நினைத்து பார்த்தான். அவன் எப்போதும் போல சுவரோரமாக சாய்ந்து எதையோ யோசித்துக் கொண்டே குச்சி ஐஸ் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை அவரும் பார்த்தார். அவர் தன்னை நெருங்கி 2 அடி எடுத்து வைத்ததுமே விஷ்ணுவின் நெற்றி சுருங்கி பின் தெளிவடைந்து விரிந்தது. மிஸ்ஸஸ் தேவி, மறுபடியும் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? மிஸ்ஸஸ் தேவி கொஞ்சம் தயங்கினார். போன முறை கொடுத்த வேலையை செய்திருந்தாலும் இந்த முறை அவர் மனதில் நினைத்திருந்த வேலை இன்னும் ஆபத்தானது, இன்னும் தீவிரமானது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை வெறும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செய்யும் இந்த சின்ன பசங்களை நம்பி கொடுக்கலாமா என்ற குழப்பம் அப்பட்டமாக அவர் முகத்தில் தெரிந்தது. இருந்தாலும் அவர் அவர்களை கேட்டு பார்க்கத்தான் போகிறார். ஆமா விஷ்ணு, ஒரு சின்ன பிரச்சனை. விஷ்ணு ஆர்வமானான். அவர் சொன்னதில் இருந்த உள்ளர்த்தம் அவனுக்கு விளங்கியது. பிரச்சனை இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரச்சனையை அவர்கள்தான் தீர்த்து தர வேண்டும் என்று அவர் இன்னும் கேட்டிருக்கவில்லை. போன முறை செய்த வேலையில் ஜானையும் ஷாலினியையும் நெருக்கமாக காட்டியிருந்த போட்டோஸை எடுக்க வேண்டியிருந்ததை நினைத்தால் அது அவனை கொஞ்சம் உறுத்தவே செய்தது. அது விஷயமாக ஏதாவது பிரச்சனையாகிவிட்டதா என்று குழம்பினாலும் அதை மிஸ்ஸஸ் தேவியிடம் நேரடியாக கேட்க அவன் தயங்கினான். மாறாக அவரை உள்ளே அழைத்து அவனே தொடர்ந்தான். ஆஃபீஸ்க்குள்ள வாங்க, உங்க பிரச்சனையை அங்க வச்சு பேசலாம். கோபிகாவின் கண்கள் முதலில் சந்தேகமாக பார்த்தாலும் பிறகு பரவசமடைந்து விரிந்தன. போன முறை செய்த வேலைக்கு மிஸ்ஸஸ் தேவி கொடுத்த பலமான ஃபீஸ் அவளுடைய நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். வாங்க வாங்க, உங்களை மறுபடியும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அவரை வரவேற்றுக் கொண்டே ஓரக்கண்ணால் குச்சி ஐஸின் கடைசி மிச்சத்தை அவசரமாக உறிஞ்சிக் கொண்டிருந்த விஷ்ணுவிடம் எதற்கு வந்திருக்கிறார் என்று விசாரிக்கும் துணியில் பார்த்தாள். அவளுடைய பார்வையில் இருந்த விரக்தியை விஷ்ணுவும் புரிந்து கொண்டான். இதற்கு முன்பும் சில முறை அவன் நேரம் கெட்ட நேரத்தில் குச்சி ஐஸ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவள் திட்டியிருக்கிறாள். இந்த குச்சி ஐஸால தான் உனக்கு சாவு வரப்போது பார். மிஸ்ஸஸ் தேவிக்கு இப்போ ஒரு பிரச்சனையா? அதை கேட்டதும் கோபிகா சாந்தமானதற்கு அறிகுறியாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். முதல்ல உட்காருங்க மேடம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் தனியாளா என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் ஒரு பிசினஸையும் தனியாளா நடத்திட்டு இருக்கேன், அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. கோபிகாவும் விஷ்ணுவும் ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் சொல்ல வருவதில் கோபிகா ஆர்வமாக இருக்க விஷ்ணுவை என்னவென்று புரியாத ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. எல்லா பிசினஸ் முதலாளிகள் போல நானும் இப்போ இருக்கிறத விட என் பிசினஸை பெருசாக்கணும், வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே புரியும். அப்படி என் பிசினஸை பெருசாக்கணும்னா சில பல பெரிய டெண்டர், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு வரணும். என் தொழிலில் நான் அதுக்கு 2 முக்கியமான எதிரிகளை தோக்கடிக்கணும். அவருடைய எளிய தோற்றத்தையும் பதற்றமான உடல் அசைவுகளையும் பார்த்தால் அவர் சொல்கிற மாதிரி உறுதியான மனதுடன் பல சவால்களை எதிர்த்து தொழில் செய்து கொண்டிருப்பவர் போலவே தோன்றவில்லை. இதை எண்ணி விஷ்ணு ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய இன்ஹேலரை 2 முறை உறிஞ்சிவிட்டு மிஸ்ஸஸ் தேவி தொடர்ந்தார். சில சமயங்கள்ல நான் ஜெயிப்பேன், சில சமயங்கள்ல மாட்டேன். ஆனா ஒரு நல்ல பிசினஸ்மேன் எப்பவுமே ஜெயிக்கணும். அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் தொழில் எதிரிகளை அழிக்கிற மாதிரி ஏதாவது ரகசியத்தை நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு தர முடியும்னு நினைக்கிறேன். சொல்லிவிட்டு முதலில் கோபிகாவையும் பிறகு விஷ்ணுவையும் பார்த்தார். இருவருமே அவர் சொன்னதை தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கோபிகா ஏதோ சொல்ல வாயெடுத்த போது அவளை மறித்து அவரே பேசினார். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது சீரியஸான பிசினஸ், உளவு வேலை. நீங்க வழக்கமா பண்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. அவர்களை எங்கே உரசினால் பொறி தட்டுமோ அங்கே உரசியது மிஸ்ஸஸ் தேவி சொன்ன வார்த்தை. நாங்களும் வெறும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்றவங்க இல்லை மேடம். கிளைண்ட் எதிர்பார்க்கிற எந்த வகையான உளவு வேலையாக இருந்தாலும் எங்களால செய்ய முடியும். உங்களை நான் எதுவும் தப்பா சொல்லுமா? நீயும் பிசினஸ் விமன், நானும் பிசினஸ் விமன். உங்களோட இந்த தொழிலை வளர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்ற இந்த வேலை ரொம்ப ஆபத்தானது. அது உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கவும், சில ரகசியங்களை தப்பான கைக்கு போகாம பாதுகாக்கவும் இங்க கொலை கூட நடக்கும்.
உங்க எதிரிங்க இந்த ஆட்டத்துல இருந்து காணாம போனோம், அதானே உங்களுக்கு வேணும்? பழைய தமிழ் சினிமால வர மாதிரி அவங்கள ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு பழைய இன்னொருத்தர் மேல போட்டுருங்க. அவன் விளையாடுவதை கண்டு கோபிகா கடுப்பானாள். அவனுடைய நடத்தையால் வரும் வேலையை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு. அநேகமாக மிஸ்ஸஸ் தேவி கோபமாக எழுந்து வெளியேறி போவார் என்றும் அதற்குள் அவரை சமாதானப்படுத்த என்ன செய்யலாம் என்றும் அவளுடைய எண்ணம் ஓடியது. மிஸ்ஸஸ் தேவி அவ்வளவு கொடூரமா எதையும் கேட்கல. மன்னிச்சுக்கோங்க மேடம், என் பார்ட்னருக்கு குச்சையை சாப்பிட்டு சாப்பிட்டு மூளை கலங்கிடுச்சு. அவரை பெருசா கண்டுக்காதீங்க, மேல சொல்லுங்க மேடம். அவளே ஆச்சரியப்படும்படியாக மிஸ்ஸஸ் தேவி சலனமே இல்லாமல் தொடர்ந்தார். உங்களால அது பண்ண முடிஞ்சா அதை விட பெஸ்ட் எதுவும் இல்லை விஷ்ணு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அவங்க கம்பெனி என்னால பேசி எழுதி வாங்க முடியும். அப்புறம் நான் தான் இந்த பிசினஸ்ல ஒரே ஆளா இருப்பேன். விஷ்ணுவும் கோபிகாவும் அதிர்ந்து போனார்கள். நீங்க சொன்ன மாதிரி செய்ய முடியும்னு என்கிட்ட யாராவது வந்து நின்னா அந்த நிமிஷமே அவங்கள நான் கோடிஷன்னு ஆக்கிடுவேன். பிசினஸ்ல இது வழக்கம் இல்லைனாலும் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா யாருக்கும் சந்தேகம் வராம இதை செய்யணும். அந்த திறமை உங்ககிட்ட இருக்குதுன்னு எனக்கு தோணல. என்னோட பிசினஸ் எதிரிகளை எதிர்க்கணும்னா அதுக்கு நிறைய பணமும் அறிவும் தேவை. பணம் என்கிட்ட இருக்கு, ஆனா திறமையா அந்த வேலையை உங்களால செய்ய முடியும்னு எனக்கு தோணல. அவர்களின் யோசனை மிஸ்ஸஸ் தேவியை பரபரப்பாக்கினாலும் இந்த சின்ன பையன்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை விளையாட்டாக நினைக்கிறார்களே என்று கோபமும் வந்தது. ஜோக் அடிச்சா கூட அவங்கவுங்க தகுதிக்குள்ளதான் ஜோக் அடிக்கணும் விஷ்ணு. கோபிகா, உங்க பார்ட்னர் உங்க ரெண்டு பேரோட திறமைய பத்தி ரொம்ப அதிகமா நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் ரியாலிட்டிக்கு கூட்டிட்டு வாங்களேன். மிஸ்ஸஸ் தேவியின் கிண்டலான குரல் கோபிகாவின் நெஞ்சை கூரான பனியால் செய்த வாள் போல பிளந்தது. உறைய வைக்கும் வலி. இதை கேட்டுக்கொண்டு கோபிகா சும்மா இருக்க போவதில்லை. இதை எங்களால பண்ண முடியும் மிஸ்ஸஸ் தேவி. சரியான விலை கொடுத்தீங்கன்னா எங்களால கொலை கொடு பண்ணிட்டு தப்பிக்க முடியும். அந்த அறையில் ஒரு நிசப்தம். தான் ஏதோ மனம் போன போக்கில் விளையாட்டாக சொன்ன ஒரு ஜோக் இப்போது சபையில் தீவிரமாக பரிசீலிக்கப்படும் ஒரு ஐடியாவாக மாறிவிட்டிருப்பதை விஷ்ணுவாலேயே நம்ப முடியவில்லை. ஒருத்தரை கொலை செய்துவிட்டு பழியை இன்னொருத்தர் மேல் போடுவதை எவ்வளவு சாதாரணமாக பேசுகிறார்கள். நாம டிடெக்டிவ்ஸ், கொலகாரங்க இல்லை. இது சினிமா இல்லை, ரியல் லைஃப். நாங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி ஒன்று விடாமல் அவங்க பேக்ரவுண்டு விசாரிக்கிறோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நல்லா தேடி பார்த்தா ஏதாவது ஒரு சிக்கலான வில்லங்கம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அவங்கள மிரட்டினாலே போதுமே. அவன் சொல்லும் சட்டத்திற்குட்பட்ட இந்த ஆலோசனையை இரண்டு பெண்களும் ஏற்றுக்கொண்டு கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட்டு விடுவார்கள் என்று அவன் அப்பாவியாக நம்பினான். ஒருத்தர் உன்னை கத்தியால குத்த வந்தா நீ உன்ன டிஃபெண்ட் பண்ணுவியா மாட்டியா? டிஃபெண்ட் பண்ணுவேன், அவங்கள கொலை பண்ண மாட்டேன். அப்போ உன் கோபிகா யாராவது கொன்னுட்டா அப்போ அவங்கள நீ கொல்லுவியா மாட்டியா? தொடக்கூடாத இடத்தை தொட்டு விட்டதை தானும் உணர்ந்தார் தேவி. ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக கோபிகாவை கொன்னாங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஐ மீன், இது சாதாரண விஷயம் இல்லை. அவன் திக்கி திணறி சொல்வதற்குள் கோபிகா தன் கண்ணையே நம்பாமல் அவனை பார்த்து கேட்டாள். என்னை யாராவது கொன்னுட்டா கூட இப்படிதான் படிப்படியே யோசிச்சுட்டு இருப்பியா? மிஸ்ஸஸ் தேவியின் முகத்தில் ஒரு புதிரான புன்னகை பரவியது. சரியான இடத்தை தான் தொட்டிருக்கிறார். அமைதியான குரலில் சொன்னார். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான், பர்சனல் எடுத்துக்காதீங்க. உங்களால என்ன முடியும்னு சொல்லிட்டீங்க, நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். மர்மமாக சொல்லிவிட்டு மெல்ல எழுந்து அந்த அறையை விட்டு அவர் வெளியேறினார். நிலுங்க மேடம், நாங்க அதை பண்றோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தகுந்த விலை கொடுத்தான். கோபிகா அவசரமாக அவரை பின்தொடர்ந்திருந்தாள். நடப்பதில் தன்னையே தொலைத்துவிட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்தான் விஷ்ணு.